வெல்கம் டு கிரிக்குரல். எஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மொதல் முறையாக வந்து உள்ளே வர முடியாமல் வெளியே போயிருக்காங்க. ரெகுலராக நடக்கிற விஷயம் கிடையாது அப்படின்னாலுமே ஃபேன்ஸை ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தின விஷயம் என்னென்னா போராடாமே வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுவும் மொதல் அணியாக சிஎஸ்கே வெளியே போகும் அப்படிங்கிறது 2020 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது ஈவன் சிஎஸ்கே ஹேட்டர்ஸ் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு இந்த சீசனில் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹாவ் டு லுக் த பாஸ்ட். சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. 2008 இந்த டோர்னமெண்ட் தொடங்கும் போது எம்எஸ் தோனி கையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வரப்படுது. அதுக்கு கீழே ஒரு டீம் பில்ட் ஆகுது. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அந்த டீமில் இருக்காங்க. அந்த டீமோட போராடின டீம்ஸோட கேப்டன்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே சிஎஸ்கேட பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் மும்பைக்கு சச்சின் டெண்டுல்கர் கேப்டனாக இருந்தாங்க, இன்னொரு பக்கம் கொல்கட்டாக்கு சௌரவ் கங்குலி கேப்டனாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா சைட்லையும் லெஜெண்ட்ஸ். ஒரு பக்கம் ஷேன்வானின் ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொல்லி லெஜெண்ட்ஸாக கேப்டனாக இருக்காங்க. அந்த லெஜெண்ட்ஸோடு போராடி அந்த டோர்னமெண்ட்டில் முதல் சீசன்லேயே சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க. அடுத்த சீசன்லேயும் போனாங்க, 2010லையும் போனாங்க. 2010-11 பிறகு ஒரு சேஞ்ச் ஓவர், கேப்டன்ஸ்லாம் மாற ஆரம்பிக்கிறாங்க மொத்த சைட்ஸுக்கு. முதல்ல வந்து லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போ அடுத்த தலைமுறை பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒரு கௌதம் கம்பீர் வந்து கொல்கட்டாவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு ஆர்சிபி வந்து ஒரு டேனியல் வெட்டோரி டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஹர்பஜன் சிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லி தோனியோட சமகால கிரிக்கெட்டர்ஸ் இப்போ கேப்டன் ஆகிட்டாங்க. லெஜெண்ட்ஸ்லேருந்து தோனியோட சமகால கிரிக்கெட்டர்ஸ் இப்போ கேப்டன் ஆகியாச்சு. இப்போ தோனி தன்னோட ஈக்குவலைஸான பிளேயர்ஸ் கூட போராட வேண்டியதாக இருந்துச்சு. அப்பவும் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வந்துச்சு அதே தோனி கேப்டன்ஷிப்பில். முதல்ல லெஜெண்ட்ஸுக்கு எதிராக போராடியாச்சு, பிளே ஆஃப்ஸ் வந்தாச்சு. இப்போ தனக்கு ஈக்குவலான பிளேயர்ஸுக்கு எதிராக போராடியாச்சு, பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாச்சு. ஈவன் யுவராஜ் சிங் கூட அப்போ பூனேக்கு கேப்டனாக இருந்தாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த தலைமுறை பிளேயர்ஸ் அதாவது தோனி கேப்டன்ஷிப்லேயே டெபு பண்ண யங் கிரிக்கெட்டர்ஸ், நிறைய ஷைனிங் கிரிக்கெட்டர்ஸாக இருந்தவங்கலாம் கேப்டன் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ்க்கு. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் ஆயிட்டாரு, இன்னொரு பக்கம் விராட் கோலி ஆர்சிபிக்கு கேப்டன் ஆயிட்டாரு. அப்படி ஒரு சில டீம்ஸ்க்கு அடுத்த தலைமுறை கேப்டன்ஸ் வந்தாச்சு. அப்பவும் தோனி காம்பீட் பண்ணாரு. 2014-2015 சீசன்களில் பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க சிஎஸ்கே அதே தோனி கேப்டன்ஷிப்பில். மூணு செட் ஆஃப் கேப்டன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் கேப்டன் வந்தார், அவரோட டீம் பிளே ஆஃப்ஸ் வரும்போதும் தோனி பிளே ஆஃப்ஸ்க்கு டீமை கொண்டு வந்தாங்க. இப்படின்னு சொல்லி வேற வேற காலகட்டம், வேற வேற தலைமுறை டீம்ஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தொடர்ந்து பிளே ஆஃப்ஸில் இருந்துகிட்டே இருந்துச்சு. டோர்னமெண்ட் எப்படி வேணா தொடங்கட்டும், எப்படி வேணா போகட்டும், யார் வேணா ஏறி ஏறி இறங்கட்டும், எண்ணில் அந்த நாலு டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தா அதில் ஒரு பேர் சிஎஸ்கேக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கும். இப்படி தான் காலம் காலம் காலமாக இந்த டீம் இந்த டோர்னமெண்ட்டை டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் மாறினாங்க, கேமோட டாக்டிக்ஸ் மாறுச்சு, எல்லாத்துக்கும் தன்னை உடன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து போனோம் அப்படிங்கிறது வந்து தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். 81 பான் அப்படிங்கும் போது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆஸ்தானமாக பார்த்து வளர்ந்த ஒரு கிரிக்கெட்டர், ஒரு ஒன் டே கிரிக்கெட்ல ஷைன் ஆன ஒரு கிரிக்கெட்டர், T20 இந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸை இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக வச்சிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. போன சீசன் வரைக்கும் சிஎஸ்கே தவறாமல் பிளே ஆஃப்ஸ் வந்தாச்சு. இந்த சீசன் முதல் முறையாக சிஎஸ்கே எக்ஸிட் ஆகிறாங்க. பட் எஸ் பார்ட் ஆஃப் அ டோர்னமெண்ட், ஒரு டோர்னமெண்ட்டுன்னு இருந்தால் யாரோ ஒருத்தன் தோத்து தான் ஆகணும், யாரோ ஒருத்தன் ஜெயிச்சு தான் ஆகணும், அதெல்லாம் அக்செப்டபிள் தான். அதே மாதிரி ஒரு மேட்ச் இருந்தாலும் அப்படி தான். ஸோ தோல்வி வெற்றி அப்படிங்கிறது நம்மளோட எண்ட் ரிசல்ட், நம்ம என்ன உழைச்சோம் அப்படிங்கிறது அது பிரதிபலிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம உழைக்கும் போது சில டைம் லூசிங் சைடாகவும் போய் முடியும். இது பலமுறை தோனியே சொன்ன விஷயம் தான். ஸோ இந்த வெளியே போனது அப்படிங்கிறது அதிர்ச்சி கிடையாது. பட் என்ன மாதிரி முயற்சி பண்ணி சிஎஸ்கே வெளியே போனாங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸை ரொம்ப ஷாக்கில் வச்சுருக்கக்கூடிய விஷயம். ஒருவேளை ஒரு கேமில் ஒரு கேம் ஜெயிச்சாதான் சிஎஸ்கே உள்ளன்னு இருக்கும்போது சிஎஸ்கே போராடி தோத்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். ஆப்வியஸாக அதுவும் ஹார்ட் பிரேக்கில் தான் போயிருக்கும். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, செம ஹார்ட் ஒர்க்டா, ட்ரை பண்ணி விட்டாங்கடா அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம ஹார்ட் ஒர்க்டா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமை வைக்க முடியல. ஏன்னா முதல் டீமாக வெளியேறி இருக்காங்க, மற்ற ஏழு டீமுக்கும் இன்னும் வாய்ப்பு தொங்கிக்கிட்டு இருக்கும்போது முதல் டீமாக ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் வந்து வெளியேறும் போது இன்டென்ட்டே காட்டலங்கிறது அவங்க மேலே அந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அது இன்னும் வெளிப்பட்டு இப்போ டீமே வெளியே போயிடுச்சு அப்படிங்கும் போது ஆப்வியஸாக ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்தாச்சு, இப்போ வெளியே போகிறதுக்கு கூட தாங்கிக்கலாம், ஆனால் வெளியே போகிற விதம் தாங்கிக்கவே முடியாது ஃபேன்ஸால். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை நடந்துச்சு இந்த சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது, தோனி சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லை ஃபிளெமிங் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸோ வச்சு பார்க்கும்போது அவங்க தெரியாமல் பண்ண முதல் தப்பு என்னென்னா, சென்னையில் ரொம்ப ஏர்லியராக ஒரு 10 கேம்ப் ஒன்று போட்டாங்க. அங்கே தான் சின்ன சொதப்பல் நடந்திருக்கு. அந்த வென்யூக்கு ஏற்ற மாதிரி கேம்பை ரெடி பண்ணியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா செட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது இந்த COVID-19 இஷ்யூ வந்தாச்சு, லாக்டவுன் வந்தாச்சு. ஸோ எல்லாமே அங்கே கொலாப்ஸ். லாக்டவுன்லாம் முடிஞ்சு துபாயில் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துபாயில் ஐபிஎல்னு சொன்னோடு துபாய்க்கு போய் அதே மாதிரி ஒரு வேறு வேறு வென்யூ சேஞ்ச் அப்படிங்கும் போது முதல்ல போட்ட எல்லா ஃபார்முலாவையும் கொலாப்ஸ் பண்ணோம். ஸோ இந்த வென்யூக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒன்று பில்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற டைம் கிடைக்கல. ஏன்னா போனோன்னு எல்லாரும் 14 லாக்டவுனில் வச்சுட்டாங்க. அதில் அவங்களோட ஸ்டார் பிளேயர் ஒருத்தர் வந்து திரும்பி போகியாச்சு, அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் ஸ்பின்னரும் திரும்பி போயாச்சு. ரெண்டு பெரிய பின்னடைவு, பிராவோ கிஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க. மூணு பெரிய பின்னடைவு, லீட் ஃபாஸ்ட் போலருக்கு COVID-19 பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொல்லி
பிரச்சனை மேல பிரச்சனைகள். அவங்க ஒன்னா சேர்ந்து லைக் ஒரு மிங்கில் ஆனாதான் அடுத்து ஒரு ஃபார்முலா என்னன்றதை பில்ட் பண்ணிருக்க முடியும். அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஆப்வியஸா இதெல்லாம் வந்து ஒரு சப்பக்கட்டா சொல்ல முடியாது, ஏன்னா வந்து லூஸ் பண்ணிட்டா லூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணியாகணும். பட் ஸ்டில் வாட் ஹேப்பன் டு சிஎஸ்கே அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன டிராபேக்ஸா அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு டோர்னமெண்ட் குள்ள வந்தாங்க, ஒரு ஒரு ஃபார்முலாவோட வந்தாங்க, பட் அது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஷேன் வாட்சன் நல்லாவே விளாடலன்னு சொன்னோம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் நல்லா விளாட ஆரம்பிச்சாரு, ஃபேப் செம்மையா விளாண்டாரு. பட் ராய்டு எதிர்பார்த்த அளவுக்கு விளாட்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு, ஏன்னா ராய்டு லைட்டா கான்ட்ரிபியூட் பண்றாரு பட் பத்தாது. ஏன்னா சமோன் லைக் ரைனா நம்ம மிஸ் பண்ணும்போது அதையும் தலையில எடுத்து வச்சு ராய்டு ஆடி இருக்கணும், அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அடுத்தது என்னன்னா, இந்த ஒருவேளை ரைனா இருந்திருந்தா ராய்டு ஃபோர்ல வந்திருப்பாரு, அந்த அந்த டாப் ஆர்டரே டோட்டலா வேற. பட் இங்க ராய்டுவே நம்பர் த்ரீல வர்றாரு, அவரும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு உடனே வந்து ஜாதவ் தோனி புவர் ஃபார்ம், ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துட்டாங்க. ஸோ அவங்களாலையுமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு போக முடியலனா இந்த பேட்டிங் ஆர்டர்ல ரெண்டு பேர் தான் பேட்ஸ்மேனா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஒரு ஜடேஜாவோ இல்லை ஒரு சாம்கரனோ வந்து ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனா எடுத்துக்க முடியாது. தே குட் பிளே கேமியோ லேட் இந்த டோர்னமெண்ட், சாம்கரன் இப்போ நல்லா விளாடுறாங்க பட் ஸ்டில் அப்போ வந்து ஒரு கேமியோ பேட்ஸ்மேனா மட்டுமே இருந்தாங்க. ஸோ அது ஒரு டிராபேக்காக இருந்துச்சு, ரைனாவோட அவைலபிலிட்டி மிஸ் ஆனது ஒரு டிராபேக். ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா ஒரு பேட்டிங் லைனப்ல இந்த டெப்த் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. ஆபீஸா ரைனா இருந்தா எப்படி பண்ணிருப்பாங்க பண்ணிருக்க மாட்டாங்கிறதுலாம் ரெண்டாவது, பட் இல்லை அப்படிங்கிறது ஒரு மோரல்ல வந்து கொஞ்சம் அந்த பூஸ்ட் இல்லாமல் போயிடும் சிஎஸ்கேக்கு, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அடுத்த விஷயம் என்னன்னா இருந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்லைங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம். அதை விட பெரிய ஃபால்ட்டா அமைஞ்ச விஷயம், ஆடின டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரன் ரேட்டை ஏத்தா மாடிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இந்த வென்யூஸ்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாம போனது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, சரி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னா பவுண்டரியும் தூரம், ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ்னால ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பவுண்டரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, பவுண்டரியோட சர்க்கிள் ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ முடியலங்கிறத விட ஃப்ரீக்வெண்டா பவுண்டரி ஸ்கோரிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா போயிடுச்சு. ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் சிஎஸ்கே பேட்டிங் மாட்டிக்கிச்சு. ஒன்னு குடு 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 நிறைய ரன்ஸ் ஓடி இருக்கணும், பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அந்த ஏஜ்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது அக்செப்டபிளான ஒரு உண்மை. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிராபேக்ஸ் பேட்டிங்கில் ரொம்ப பெரிய அடியை கொடுத்துச்சு. அதனால ரன் ரேட்டே ஏற்ற முடியல, பத்து ஓவர் வரைக்கும் அஞ்சில் வைக்கிறாங்க இல்லை நாலில் வைக்கிறாங்க, அந்த ஆறே கிராஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபேன்ஸ்க்கே வந்துட்டு செம கடுப்பாக இருந்துச்சு, என்னடா பேட்டிங் இது, டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க ஒன் டே மேட்ச் விளாட்றாங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் சிஎஸ்கேவோட பேட்டிங் இருந்துச்சு. ஒருவேளை ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஃபார்முக்கு வரலாம்னு நினைக்கிற தோனிக்கு கூட அந்த மாதிரி ப்ரெஷர் ப்ரெஷராகவே கொடுக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய டிராபேக்காக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆயிருக்காங்க, பட் நாட் டு வரி, ஏன்னா வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ டோர்னமெண்ட், இந்த மாதிரி நடக்கிறது ஒரு யூஷுவலான விஷயம் தான். இப்போ சிஎஸ்கே என்ன பண்ணணும்னா அடுத்த சீசன் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா சிஎஸ்கே ஹாவ் டு ஃபோக்கஸ். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், தோனியாக தான் சொல்லியிருந்தாரு. தோனியோட மிடில் கரியரில் இது நடந்திருந்தால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு ஒன்னோட ஒன்றா போயிருக்கோம், ஆனால் என் பேஸில் நடக்கும் போது அது ஒரு முத்திரையாக குத்தப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் தோனிக்கு ஃபெயிலியர்ஸ் வர வேண்டாம், ஏன்னா வந்து ஒரு லெஜெண்டரி ஃபேஸை தொட்டுட்டாங்க, ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க சில நாட்களில் ஐபிஎல்லையுமே கூட. ஸோ இந்த காலகட்டத்தில் வெற்றியோடு முடித்தா நல்லாயிருக்குங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லி. பட் நான் உங்ககிட்ட கேட்க வர க்வெஸ்சன் என்னென்னா, அடுத்த வருஷத்தை கூட விட்டுருவோம், ஏன்னா அடுத்த வருஷம் வந்து இப்போ மெகா ஆக்ஷனும் கிடையாது, பட் அதுக்கப்புறம் ஒரு மெகா ஆக்ஷன் வரப்போது யாரு சிஎஸ்கேவோட அடுத்த கேப்டனா இருக்கலாம். என்னோட சாய்ஸ் வந்து ஆப்வியஸா ரைனா கிடையாது, ஆனா ரைனாவும் ஒரு ரிட்டையரிங் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட்டரா இருக்கிறதுனால ஹூ குட் பி த நெக்ஸ்ட் கேப்டன் ஃபார் சிஎஸ்கே. சமோன் லைக் சாம்கரன் அப்படியே வச்சுப்பாங்க, ஃபேஃப் அப்படியே வச்சுப்பாங்க, பட் கேப்டனாக வைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடக்கூடியவராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஜடேஜா வச்சா நல்லாயிருக்கும், இப்போ வந்து கேஎல் ராகுல் வச்சா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ஆனால் பஞ்சாப் விடவே போகிறது கிடையாது. அவரை விடாத பட்சத்தில் அப்போ எந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் கேப்டனாக இருக்கலாம்னா என்னோட சாய்ஸ் வந்து ஒரு மனிஷ் பாண்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்தியனாக இருந்தால் நல்லாயிருக்கும், கேப்டன்சி ரெக்கார்ட் நல்லாயிருக்கணும், மனிஷ் பாண்டேக்கு நல்லாயிருக்கு. ஆப்வியஸாக எஸ்ஆர்எச் வந்து அவரை கொண்டு போவாங்களா ரெகுலராக நமக்கு தெரியல. ஸோ அவர் எடுத்துகிட்டு வர்றது ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபியூச்சர் சிஎஸ்கே யாருக்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஓவர்சீஸ் கேப்டன் வேணுமா, ஒரு இந்தியன் கேப்டன் வேணுமா, அந்த சிஎஸ்கேவோட லைனப் எப்படி இருக்கு போது, இப்போ ஒரு ஸ்ரேயாசே ரிஷப் பட் மாதிரி எந்த மாதிரி ஒரு யங் காம்போ எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ சிஎஸ்கே போனது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, பட் இன்டென்ட் காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தே லேர்ன் அண்ட் தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நம்புவோம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.